அல்ஹம்துலில்லாஹ் அல்வாஹித் அல்கஹார் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் முக்தார் வஅலா ஆலிஹில் அத்ஹார் வஅஸ்ஹாபிஹில் அக்யார் அம்மா பாத் ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பாத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஃகல்ஃபக ஆயா وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ عَن آيَاتِنَا غَافِلُونَ وَقَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنَّ عَاشُورَا يَوْمٌ مِنْ أَيَّامِ اللَّهِ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ إِلَّا புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும் ஸலாத்தும் ஸலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இச்சிறப்பு மிகு நிகழ்விற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் மூலம் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்திலுண்டான அத்தனை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரியவர்களே, 1898 திபிஸ் த வேலி கிங் என்கின்ற ஒரு இடத்திலிருந்து ஒரு உடல் கண்டெடுக்கப்படுகிறது. அந்த உடலை கண்டெடுத்தவர் லாரட் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர். எடுக்கப்பட்ட அந்த உடல் எகிப்திலே உள்ள கெய்ரோவில இருக்கக்கூடிய மியூசியத்திலே வைக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. 1981 பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபராக பிரான்சிஸ்கோ என்பவர் பதவியேற்ற உடனே எகிப்திற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். நீங்கள் கண்டெடுத்த அந்த உடலை எங்களுடைய நாட்டிற்கு நீங்கள் தர வேண்டும், அதை நாங்கள் பகுப்பாய்வு செய்து சில முடிவுகளை வெளியிட வேண்டும். அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எகிப்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட உடல் பிரான்சுக்கு விமானத்தின் மூலமாக வந்து இறங்குகிறது. அந்த உடலை வரவேற்க பிரான்சினுடைய அதிபர் முதல் கொண்டு அதிகாரிகள் வரை அத்தனை பேர்களும் மரியாதையோடு அந்த உடலை வரவேற்று ஆய்வகத்திற்கு கொண்டு சேர்க்கிறார்கள். ஆய்வகத்திலே உடலை சுற்றி உலகத்தினுடைய மிகச்சிறந்த உடல் கூறியல் நிபுணர்கள் விஞ்ஞானிகள் ஆய்வுக்கு நிற்கிறார்கள். அதற்கு தலைவராக மாரிஸ் புகைல் அவர்களை நியமிக்கப்படுகிறது. ஒரு கட்டத்திலே கேள்வி வருகிறது, இந்த உடல் எதன் காரணமாக இறந்து போயிருக்கிறது என்பது முதல் கேள்வி. ஒரு சிறிய ஆய்வுகளுக்கு பிறகு உடலிலே ஒட்டு இருக்கக்கூடிய உப்பு திட்டுகளை வைத்து இந்த உடல் கடலிலே மூழ்கி இறந்திருக்கிறது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். மாரிஸ் புகையிலுக்கு ஒரு விஷயம் மட்டும் குழப்பமாக இருந்தது. உடல் கடலுக்கடியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் சிறிது கூட சேதம் இல்லாமல் எப்படி இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய கார்பன் குறியீடுகளை வைத்து ஏறத்தாழ இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள உடல் என்பதையும் விளங்கிக் கொள்கிறார்கள். அப்படியானால் 5000 ஆண்டுகளாக ஒரு உடல் எந்தவித சேதத்திற்கும் ஆளாகாமல் கடலுக்கு அடியிலிருந்து எப்படி பெற முடியும் என்பது அவருடைய மிக நீண்ட சிந்தனையாக இருந்தது, விடைதெரியாத கேள்வியாக இருந்தது. இந்த சூழலே அவருக்கு அருகாமையில் இருந்தவர்கள் பேசிக் கொண்டார்கள், குர்ஆனிலே இது சம்பந்தமாக ஏதோ ஒரு செய்தி இருப்பதாக இஸ்லாமியர்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்கின்ற செய்தி இவனுடைய காதிலே விடுகிறது. ஆனால் அவர் இதை ஏற்பதற்கு மறுக்கிறார். குர்ஆனிலே சம்பந்தமாக சொல்லப்படுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. காரணம், அவர் நினைப்பது கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்களை வைத்துதான் உடல்களை ஆய்வு செய்ய முடியும். அப்படி இல்லாத பட்சத்திலே கம்ப்யூட்டரே கண்டுபிடிக்க முடியாத, கண்டுபிடிக்கப்படாத 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உடலை பற்றி குர்ஆனிலே சொல்லப்பட்டிருப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. எனவே இந்த கூற்று பொய்யானது, தவறானது, முஸ்லிம்கள் ஏதோ விளங்காமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவருடைய சிந்தனையாக இருக்கிறது. ஒரு கட்டத்திலே தௌராத்தை எடுத்து பார்க்கிறார், இன்ஜீலை எடுத்து பார்க்கிறார், எதிலும் தெளிவான ஒரு செய்தி அவருக்கு கிடைக்கவில்லை. பிறகு அந்த உடலை மீண்டும் எகிப்துக்கு அனுப்பியதற்கு பிறகு சவுதியிலே உடற்கூறியல் நிபுணர்களுடைய மாநாடு நடக்கிறது, இஸ்லாமிய உடற்கூறியல் நிபுணர்களுடைய மாநாடு.
அந்த மாநாட்டிற்கு மாரிஸ் புகைனும் அழைக்கப்படுகிறார். அங்கு சென்றவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார், அந்த உடலாகிறது, நாங்கள் பகுப்பாய்வு செய்த அந்த உடலாகிறது, அது ஃபிரவுனுடைய உடல், இரண்டாம் ராம்சேஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஃபிரவுனுடைய உடல். அந்த உடல் கடலிலே மூழ்கி இறந்திருக்கிறது. அந்த உடல் எவ்விதமான உபகரணங்கும் இல்லாமல் இதுவரை பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய பகுப்பாய்வினுடைய முடிவாக இருந்தது என்று இந்த செய்தியை சொல்லி அந்த சபையிலே அவர் அமர்வதற்கு முன்பதாகவே ஒரு இஸ்லாமிய அறிஞர் எழுந்தார், சொன்னார், நீங்கள் ஆய்வு செய்து சொன்ன இந்த விஷயங்களை, வார்த்தைகளை 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுடைய குர்ஆன் சொல்லி காட்டிருக்கிறது. ஆம் ஃபல்யௌம், இன்றைய நாள், நுனஜீக பிபதனிக, உம்முடைய உடலை நாம் பாதுகாப்போம், லிதகூன லிமன் கல்ஃபகாயா, உமக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு பாடமாக. இந்த திருவசனத்தை கேட்ட மாத்திரத்திலே மாரிஸ் புகையினுடைய உடம்பெல்லாம் சிலிர்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை மொழிந்து இஸ்லாம் ஆனார் என்பது மாரிஸ் புகையில் சம்பந்தமாக எழுதப்பட்ட வரலாற்றினுடைய ஒரு பகுதியாகும். கணேந்திரக்குரியவர்களே, அந்த உடலுக்கு சொந்தக்காரன் ஃபிரவுன். அந்த நாள் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, ஃபல்யௌம், அந்த நாள், அந்த நாள் ஆஷூராவுடைய நாள். ஆஷூரா என்ற வார்த்தைக்கு 10ஆம் நாள் என்பது பொருள். ஒவ்வொரு மாதத்திற்கும் 10ஆம் நாள் இருக்கிறது, ஆனால் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் மட்டும் குறிப்பாக 10ஆம் நாள் என்ற பெயரோடு பிரபலியமாகிவிட்டது. காரணம், அந்த 10ஆம் நாள் தான் இறைவனுடைய வல்லமை வெளிப்பட்ட நாள். அந்த 10ஆம் நாள் தான் சத்தியத்திற்கு வெற்றி கிடைக்கும் என்று உலகிற்கு உணர்த்திய நாள். அந்த 10ஆம் நாள் தான் அசத்தியம் அழிந்தே தீரும் என்பதை உலகிற்கு உணர்த்திய நாள். அந்த 10ஆம் நாள் தான் அநீதம் ஒரு நாள் அழிந்து போகும் என்று இந்த உலகிற்கு உணர்த்திய நாள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதக்கிருஹும் பி அய்யாமில்லா, அல்லாஹ்வுடைய நாட்களை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான். நபிகளால் சொல்லுவார்கள், இன்ன ஆஷூரா யௌமும் மின் அய்யாமில்லா, ஆஷூராவுடைய நாள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்களில் ஒரு சிறந்த நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. இணையத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஒரு நாள் ஆஷூராவுடைய நாள். ஃபிரவுன் இருக்கிறானே, எல்லா அநீதக்காரர்களிலிருந்தும் வேறுபட்டவன், எல்லா தீயவர்களிடமிருந்தும் வேறுபட்டவன். ஃபிரவுனுக்கென்று மிக தீய குணங்கள் இருந்தன, வேறு யாரிடத்தும் இல்லாத தீய குணங்கள். பொதுவாக மனிதர்கள் நான் சிறந்தவன் என்று சொல்லுவார்கள், ஆனால் ஃபிரவுன் இருக்கிறானே, நான் தான் சிறந்தவன் என்று சொல்லுவான். அம் அல்லதி ஓ மஹீனும் வலாயக்காது யுபீன், மூசாவை பார்த்து சொல்லுவான், ஒழுங்காகவே பேச தெரியாத மிக இழிவானவரான மூசாவை விட நான் சிறந்தவன் இல்லையா. ஒரு மனிதன் என்ன சொல்லணும், நான் சிறந்தவன் சொல்லணும், அவனை விட நான் சிறந்தவன் என்று சொல்லுவது ஆக இழிவான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் இபிலீசிடம் கூட இல்லாத மிக கேவலமான விஷயங்கள் என்னிடத்தில் இருந்தன. இபிலீஸ் என்றைக்குமே நான் இறைவன் என்று சொன்னதில்லை. ஃபிரவுன் சொன்னான், ஃபகாலான ரப்புக்குமுல் ஆலா என்றான், நான் உங்களுடைய மிகச்சிறந்த இறைவன் என்றான், உயரிய இறைவன் என்றான். அவன் தன்னை இறைவன் என்று மாத்தட்டிக் கொள்வதற்கு இரண்டு காரணங்களை முன்வைத்தான். ஒன்று, மிசுருடைய ஆட்சி, எகிப்துடைய ஆட்சி என் வசம் இருக்கிறது. இரண்டாவது, நைல் நதி என் பாதங்களுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு காரணங்கள் அல்ல, சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் இல்லையா. எந்த எகிப்துக்கு ஆட்சியை வைத்து அவன் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தானோ அந்த எகிப்தை விட்டு அவனை வெளியாக்கி எந்த நதி தன் பாதங்களுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னானோ அந்த நைல் நதி கடக்கின்ற செங்கடலிலே அவனை மூழ்கடித்து மரணிக்க செய்தான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி. கணேதற்குரியவர்களே, ஃபிரவுனிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளப்படுவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 600,000 பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு வெளியேறுகிறார்கள். பின்னால் ஃபிரவுன் துரத்தி கொண்டு வருகிறான், முன்னால் செங்கடல் குறுக்கிடுகிறது. கணேதற்குரியவர்களே, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அத்தனையுமே சொன்னார்கள், இன்னால முதிரக்கூன்,
நாம் ஆட்டிக்கொண்டோம் என்றார்கள். இக்கட்டான சூழலில் ஒரு மோமின் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆஷூரா இந்த உலகத்திற்கு பாடமாக சொல்லி காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள், இன்னமா ரப்பி சயஹ்தீன், என்னுடைய இரட்சகன் என்னோடு இருக்கிறான் என்ற வார்த்தை ஒவ்வொரு மோமினும் முஸ்லிமும் எப்பொழுதெல்லாம் இக்கட்டான சூழல் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டிய வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு செல்லுகின்ற பாதையிலே குகையிலே உள்ளே நுழைந்து காபிர்கள் எல்லாம் வெளியே நின்று கொண்டிருந்த அந்த சமயத்திலே அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பயந்த அந்த தருணத்திலே இக்கட்டான அச்சூழலிலே நபிகளாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளும் அதுதான், லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். கணியத்திற்குரியவர்களே, பொதுவாக நம்முடைய பழக்கம் இக்கட்டான சூழ்நிலைகளில் அல்லாஹ்வை மறந்து விடுவோம். அவரிடத்திலே சென்றால் தீர்வு கிடைக்குமா, இவரிடத்திலே சென்றால் தீர்வு கிடைக்குமா என்ற சிந்தனை ஓட்டங்கள் தான் இருக்குமே தவிர, அல்லாஹ்விடத்திலே சென்றால் தீர்வு கிடைக்கும் என்கின்ற சிந்தனை ஓட்டங்கள் நமது மனதிலே வருவதில்லை என்பதுதான் மிகப்பெரிய கை செய்தம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த சொன்ன செய்தி அல்லாஹ்விற்கு மிக பிடித்து போய் மூசாவே தடியால் கடலை அடிங்கள் என்று கட்டளை இடுகிறான். கணியத்திற்குரியவர்களே, முஜிசாவாக இருந்தாலும் அற்புதமாக இருந்தாலும் நம்முடைய பங்கு அங்கிருந்தால்தான் அது மூமினுக்கு அழகு என்பதை உணர்த்திய தருணம் அது. அற்புதம் அல்லாஹ் கடலை பிளக்க போறான், கடலை பிறந்து அற்புதத்தை காட்ட போகிறான். மூசாவுடைய அடிதேவையாங்கு, அசாவுடைய அடிதேவையாங்கு இல்லை, அல்லாஹ் நினைச்சா கொன் ஆயிரும் கடல் பிளந்துரும் இல்லை. மொஜிசாவாக இருந்தாலும் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அடிங்க, மொஜிசா அப்புறம் நடக்கும். எதுவுமே செய்யல, பள்ளிவாசல உட்கார்ந்துட்டு அல்லா அல்லா எனக்கு அதுதான் இதத்தா இதத்தா அதத்தா அல்லா ஒருபோதும் விரும்புறது இல்ல, நபிகளால் ஒருபோதும் விரும்புறது இல்ல. போங்க, உழைங்க, உழைச்சதுக்கு பிறகு அல்லாட்ட கேளுங்க, அல்லா தருவான். உழைக்கவே இல்லை, எதுவுமே செய்யல, அல்லா 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 தரமாட்டான், எப்படி தருவான்? அதை உணர்த்துகின்ற அந்த செயல் மூசா, நீங்க அடிங்க கடல் பிளக்கும், கடல் பிளந்தது. கணேதற்குரியவர்களே, கடலை தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள். ஃபிரவுன் உள்ளே வந்தான், அழிந்து போனான். ஆம், சத்தியம் உண்மை நிச்சயமாக ஒரு நாள் ஜெயித்தே தீரும், அசத்தியம் அநீதம் ஒரு நாள் அழிந்தே தீரும். அவர்கள் பெரும் படை வைத்திருக்கட்டும், பணபலம் வைத்திருக்கட்டும், படைபலம் வைத்திருக்கட்டும், ஆட்சி அதிகாரமுடைய கரங்களிலே இருக்கட்டும், இந்த மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் அநீதக்காரர்கள் நிச்சயமாக ஒரு நாள் அழிந்து போவார்கள் என்பதற்கு ஆஷூரா மிக பெரும் உதாரணம் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவான அனில் அஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.